ஹலோ அண்ட் வெல்கம் டு இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் வீடியோ லெசன்ஸ். இன்றைக்கி நம்ம சோஷியல் சயின்ஸ் சீரீஸில் தமிழ்நாட்டில் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் எப்படி இருந்துச்சு அதான் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு ஷோட் அ லீட் இன் ரெசிஸ்டிங் கொலோனியல் ரூல். முதல்ல வந்து இந்த போராட்டங்கள்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ அப்படின்னா லேட் 18th சென்ச்சுரி. பாளையக்காரர்ஸ் ரெசிஸ்டட் த இங்கிலீஷ். பாளையக்காரர்கள் அப்போவே வந்து இங்கிலீஷ்காரங்களை எதிர்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஈவன் ஆஃப்டர் த டிஃபீட் ஆஃப் பாளையக்காரர்ஸ் அப்ரைசிங் வாஸ் ஆர்கனைஸ்ட் பை இந்தியன் செப்பாய்ஸ் அண்ட் ஆஃபீஸர்ஸ் இன் வேலூர் ஃபோர்ட் இன் 1806. வேலூரில் வந்து 1857 முன்னாடியே ஒரு கிளர்ச்சியை வந்து இந்தியன் செப்பாய்ஸ் வந்து பண்ணினாங்க. அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் எஜுகேஷன், இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் வெஸ்டர்ன் எஜுகேஷன், எமர்ஜென்ஸ் ஆஃப் எஜுகேட்டட் இந்தியன் மிடில் கிளாஸ். ஒரு மிடில் கிளாஸ் உருவாகுது படித்ததுனால அவங்களும் லா படி கான்ஸ்டியூஷன் பார்த்துபடி எப்படி பிரிட்டிஷை எதிர்க்கலாம் அப்படி சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்ட்ரகிள் இன் தமிழ்நாடு இஸ் யூனிக். ரொம்ப யூனிக். ஏன்னா இட் வாஸ் நாட் ஓன்லி அ ஸ்ட்ரகிள் ஃபார் இண்டிபெண்டன்ஸ் ஃப்ரம் இங்கிலீஷ் பட் ஆல்சோ ஃப்ரம் சோஷியல் டிசபிலிட்டி. சமூக பிரிவினையை எதிர்த்தும் போராடினாங்க. ஜாதி பிரிவினைகள், அதுக்கப்புறம் சமூக மூட நம்பிக்கைகள், இந்த மாதிரி விஷயத்தையும். ஏர்லி நேஷனலிஸ்ட் பற்றி பார்ப்போம். இன் தமிழ்நாடு பை த மிடில் ஆஃப் 19th சென்ச்சுரி எ குரூப் ஆஃப் எஜுகேட்டட் மிடில் கிளாஸ் in Madras showed interest in public affairs. They formed political associations such as Madras Native Association and the Madras Mahajana Sabha. Renda association undu form pandranga. First Madras Native Association was the earliest one, was created to articulate larger public rather than sectarian interest. Or periya group ellarkum help pannungra mari start pannirukanga. Started by Lakshmi Narasu Srinivasar and their associates in 1852. Consisted of merchants, business class தான் இதை ஆரம்பிச்சிருக்காங்க. பிஸ்னஸ் பீப்புள் தான். அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா ப்ரொமோட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மெம்பர்ஸ் அண்ட் தே ஃபோக்கஸ் வாஸ் இன்ட்ரெஸ்ட் ரிடக்ஷன் இன் டாக்ஸேஷன். டேக்ஸ் வந்து அதிகமாக இருக்கக்கூடாது, ஏன்னா பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா. அது போக இட் ப்ரொடெஸ்டட் அகெயின்ஸ்ட் த சப்போர்ட் ஆஃப் த கவர்மெண்ட் டு கிறிஸ்டியன் மிஷினரி ஆக்டிவிட்டீஸ். கிறிஸ்டியன் மிஷினரிஸ் வந்து சில எக்ஸ்ட்ரா சப்போர்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குது, அதையும் எதிர்க்கிறாங்க. ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் எம்என்ஏ வாஸ் இட்ஸ் அஜிடேஷன் அகெயின்ஸ்ட் டார்ச்சர் ஆஃப் பேசன்ஸ் பை ரெவென்யூ அஃபிஷியல்ஸ். அப்போவே விவசாயிகளுக்கு வந்து டேக்ஸ் கட்டணும் அப்படின்ட்டு டார்ச்சர் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து கடன் கொடுக்கணும், கடனை திருப்பி செலுத்தணும், டார்ச்சர் கொடுக்குறாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். தீஸ் எஃபர்ட்ஸ் லெட் டு த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் டார்ச்சர் கமிஷன். இந்த மாதிரி பிரச்சனைகளை எதிர்த்து குரல் கொடுத்தோடனே ஒரு டார்ச்சர் கமிஷன் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த எவென்ச்சுவல் அபாலிஷன் ஆஃப் டார்ச்சர் ஆக்ட். ஃபைனலாக இந்த மாதிரி டார்ச்சர் வந்து ஃபார்மர்ஸ் வந்து பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ஆக்ட் வந்து போடுறாங்க. கலெக்ஷன் ஆஃப் ரெவென்யூ த்ரூ டார்ச்சர் டிட் நாட் ஹேப்பன். பை 1862 மெட்ராஸ் Native Association ceased to exist. அதுக்கப்புறம் 1862 அப்புறம் இது வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு இந்த அசோசியேஷன். வில் டாக் அபவுட் நேஷனல் ப்ரெஸ். ஹிந்து அண்ட் சுவதேச மித்ரன். த ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் ஆஃப் முத்துசுவாமி, த ஃபர்ஸ்ட் இந்தியன் ஜட்ஜ் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட், கிரியேட்டட் அ ஃபியூரோ இன் மெட்ராஸ் பிரசிடென்சி. எல்லாமே இங்கிலீஷ்காரங்க தான் இருந்தாங்க. அந்த இதில் வந்து ஒரு இந்தியனை வந்து ஒரு ஜட்ஜாக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ண உடனே ஒரு பெரிய பிரச்சனை நடந்துச்சு. தி என்டையர் ப்ரெஸ் இன் மெட்ராஸ் கிரிட்டிசைஸ் தி அப்பாயின்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆஸ் அ ஜட்ஜ். அதாவது இங்கிலீஷ் ப்ரெஸ் தானே, இங்கிலீஷ் ப்ரெஸ் வந்து எப்படி ஒரு இந்தியன் வந்து ஒரு ஜட்ஜாக இருக்கலாம் அப்படின்ட்டு ப்ரெஸ் வந்து சொல்ல ஆரம்பிச்சிச்சு. த ப்ரெஸ் அப்போஸ் இஸ் அப்பாயின்மெண்ட் அண்ட் எஜுகேட்டட் யூத் ரியலைஸ் தி ப்ரெஸ் வாஸ் என்டையர்லி ஓன் பை யூரோப்பியன்ஸ். இது எதனால் அப்படின்னா யூரோப்பியன்ஸ் கையில் இந்த ப்ரெஸ் இருக்கனால தான் இது வந்து நடக்குது. இதே மாதிரி தான் ஒரு சில இதே இதுவும் நடக்குது, இப்பவும் நடக்குது. ஒரு எப்பவும் ப்ரெஸ்ஸை வந்து ஒரு சிலர் தான் கையில் வச்சுருக்காங்க. த நீட் ஃபார் அ நியூஸ் பேப்பர் டு எக்ஸ்பிரஸ் இந்தியன் பெர்ஸ்பெக்டிவ் கீன்லி ஃபெல்ட். ஜி சுப்ரமணியம் அண்ட் வீரகாச்சாரி அண்ட் ஃபோர் அதர் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்டட் நியூஸ் பேப்பர் த ஹிந்து 1878. நம்மளோட வியூ பாயிண்ட் என்ன அப்படின்னு இந்தியன்ஸோட வியூ பாயிண்ட் என்னவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நியூஸ் பேப்பர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சுப்பிரமணியம் வீரகாச்சாரியும் ஹிந்துங்கிற பேப்பரை. அதுக்கப்புறம் ஜி சுப்ரமணியம் ஆல்சோ ஸ்டார்டட் தமிழ் நேஷனலிஸ்ட் பீரியடிக்கல் சுவதேச மித்ரன். அது மட்டும் இல்லை, அவரே வந்து தமிழ் நாளிதழும் வந்து ஆரம்பிச்சிருக்காப்புல. ஆரம்பத்தில் மாதம் மாதம் வந்தது, அப்புறம் டெய்லியாக வந்துட்டு, அப்புறம் இந்த ரெண்டு பத்திரிகைகளும் ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்துச்சு அதே மாதிரி தமிழ் நாளிதழ்கள் வர்றதுக்கு. இந்தியன் பேட்ரியாட், சவுத் இந்தியன் மெயில், மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட், தேசாபிமானி, விஜயா, சூரியோதயம் போன்ற நாளிதழ்கள்.
இப்ப மெட்ராஸ் மகாஜன சபா பத்தி பார்ப்போம். ஏர்லிஸ்ட் ஆர்கனைசேஷன் சவுத் இந்தியாவிலேயே, இட் வாஸ் எ ட்ரைனிங் கிரவுண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் நேஷனலிஸ்ட் லீடர்ஸ். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் நேஷனல் லீடர்ஸ் இங்கே தான் போயிருக்காங்க. ஸ்டார்டட் பை வீரவாச்சாரி, ஆனந்த சார்லு, ரங்கையா. அதுக்கப்புறம் ரங்கையா வந்து தான் முதல் பிரசிடென்ட், ஆனந்த் சார்லு வந்து செக்ரட்டரி அந்தப்பில். The members met periodically, debated issues in closed meetings, conducted hall meetings, communicated views to the government. The objective was MMS was to create a consensus among people in different parts of presidency on various issues of public interest and to present it to the government. மொத்தமாக எல்லாரும் கூடி என்னென்ன விஷயம் நடக்குது அப்படிங்கிறத வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. டிஸ்கஸ் பண்ணிட்டு கவர்மெண்ட்டுக்கு வந்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஆரம்பிக்கப்பட்டது. இட்ஸ் டிமாண்ட்ஸ் இன்க்ளூட் கண்டக்ட் ஆஃப் சைமல்டேனியஸ் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன் இந்தியா. ஒரே மாதிரி இங்கிலாண்டிலையும் இந்தியாவிலையும் ஒரே நேரத்தில் எக்ஸாம் நடக்கணும், இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம், இப்போ ஐஏஎஸ் சொல்கிறோம். அபாலிஷன் of the Council of India in London, reduction of taxes. Council of India nu solittu London la irundhu vandu தடை உத்தரவு இருக்கக்கூடாது. அப்புறம் ரிடக்ஷன் ஆஃப் டாக்ஸஸ் அண்ட் ரிடக்ஷன் ஆஃப் சிவில் மிலிட்ரி எக்ஸ்பெண்டிச்சர். மிலிட்ரிக்கு நிறைய செலவழிக்கக்கூடாது, டேக்ஸை கம்மி பண்ணணும். அது போக நிறைய டிமாண்ட்ஸ் வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து இந்த டிமாண்டை வந்து தங்களோட அஜெண்டாவில் எடுத்துக்கிட்டாங்க. 1885 Provincial associations such as the Madras Mahajana Sabha led to the formation of an All India organization. The Indian National Congress leaders from different parts of India attended several meetings before the formation of Congress, Indian National Congress. இந்த மாதிரி ஸ்டேட் லெவலில் அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணி மக்களுக்கு வந்து வாழ்வாதாரத்தை வந்து முன்னேற்றணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஆல் இண்டியா லெவலில் வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த லீடர்ஸ் எல்லாமே ஏற்கனவே ஸ்டேட் லெவலில் மீட்டிங்ஸ் நிறைய வந்து காங்கிரஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. ஒன் சச் மீட்டிங் வாஸ் ஹெல்ட் இன் டிசம்பர் 1884 தியோசாஃபிக்கல் சொசைட்டி. இட் வாஸ் அட்டன் பை தாதாபாய் நாரோஜி, கேடி தெலாங், சுரேந்திரநாத் பானர்ஜி அண்ட் அதர் ப்ராமினன்ட் லீடர்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் சுப்பிரமணியம், ரங்கையா, ஆனந்த் சார்லு அண்ட் ஃப்ரம் இப்போ ஏற்கனவே பார்த்தோம் ரங்கையா, ஆனந்த் சார்லு, அது போக தாதாபாய் நாரோஜி, இப்படி எல்லாருமே சேர்ந்து ஒரு மீட்டிங் வந்து தியோசாஃபிக்கல் சொசைட்டியில் வந்து 1884 வந்து மீட் பண்ணுறாங்க. வி ஜஸ்ட் சா தி ப்ராமினன்ட் நேஷனலிஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு இந்த மாடரேட் ஃபேஸ். இப்போ ஏற்கனவே பார்த்தோம் மிதவாதிகளோட லீடர்ஸ் வந்து ஏற்கனவே இப்போ வாசித்தோம் இல்லையா அவங்கெல்லாம். த ஏர்லி நேஷனலிஸ்ட் பிலீவ்ட் இன் கான்ஸ்டியூஷன் மெத்தட்ஸ், லா படி தான் நம்ம வந்து போராட்டத்தை நடத்தணும். தேர் ஆக்டிவிட்டீஸ் கன்சிஸ்டட் ஆஃப் கண்டக்டிங் ஹால் மீட்டிங்ஸ், டெலிபரேட்டிங் த ப்ராப்ளம்ஸ் இன் த கண்ட்ரி அண்டர் த பிரிட்டிஷ் ரூல். இங்கிலீஷ் ஆட்சியில் வந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அதை வந்து ஒரு மீட்டிங்காக டிஸ்கஸ் பண்ணி நம்ம கவர்மெண்ட் கொண்டு போகணும், இதை தான் வந்து வச்சுருந்தாங்க. At the time of partition of Bengal, Tilak and the other leaders adopted popular methods such as mass public meetings, used vernacular languages to address a larger public. The early nationalists came to be known as moderates. முதல்ல வந்து நேஷனல் இதுக்கு வந்து போராடினது அவங்களோட வந்து ஒரு குரூப்பாக வந்து பேர் சொன்னாங்க. அவங்க யாருன்னா மாடரேட்ஸ், மிதவாதிகள். டிஸ்டிங்கிஷ் தமிழ் மாடரேட்ஸ் யாருன்னா சீனிவாச சாஸ்திரி, சிவசாமி, கிருஷ்ணசாமி, வெங்கட்ராமனார், நடேசன், மாதவராவ், சுப்பிரமணியர் போன்றவர்கள். பிரைமரி கான்ட்ரிபியூஷன் என்னென்னா, பிரிட்டிஷ் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து இந்தியாவை முன்னேற்றோம் அப்படிங்கிறாங்க, முன்னேற்றிக்கிட்டு இருக்கோம், முன்னேறிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. தி எக்ஸ்போஸ் ஹவு த பிரிட்டிஷ் எக்ஸ்ப்ளாய்டட் இந்தியா அண்ட் தி டெமோக்ராட்டிக் பிரின்சிபிள்ஸ், அதாவது எல்லா ஊர் உலகத்துக்கெல்லாம் நாங்கள் இந்தியாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. நான் ஆக்சுவலாக வந்து பிரிட்டிஷ் வந்து இந்தியாக்கிட்ட இருந்து நிறையா பிடுங்குறாங்க, நிறையா வந்து ஏமாத்துறாங்க, வாழ்க்கை முறையை வந்து மாத்துறாங்க, குறிப்பாக ஜனநாயகம் பிரின்சிபல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறது இல்லை. தி ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஹெல்ட் இன் பாம்பே 1885. 72 டெலிகேட்ஸ், 22 வேர் ஃப்ரம் மெட்ராஸ். ஜி சுப்பிரமணியம் த்ரூ ஹிஸ் ரைட்டிங்ஸ் அட்வான்ஸ் அ காஸ் ஆஃப் நேஷனலிசம். ஹி ரேங்க்ஸ் வித் நாரோஜி அண்ட் கோகலே ஃபார் ஹிஸ் கான்ட்ரிபியூஷன் டு த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் எக்கனாமிக் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் இந்தியா பை த பிரிட்டிஷ். குறிப்பாக வந்து ஃபர்ஸ்ட் செஷன் காங்கிரஸ் ஒரு செஷன் வந்து பாம்பேல 1885 நடந்துச்சு. 72 பேரில் 22 மெம்பர்ஸ் வந்து மெட்ராஸ்லேருந்து, மெட்ராஸ் பிரசிடென்சிலேருந்து போயிருக்காங்க. ஜி சுப்பிரமணியங்கிறவர் வந்து தேசியவாதம் அப்படிங்கிற ஒரு பிரின்சிபலை வந்து அப்போவே வந்து தன்னோட எழுத்துக்களால் வந்து மக்களுக்கு சொன்னாப்பில் அவர் வந்து நம்ம நாரோஜி அப்புறம் கோகலே அவங்களுக்கு ஈக்குவலாக சொல்லலாம். குறிப்பாக இந்தியா வந்து எப்படி சுரண்டப்படுறது அதை வந்து தன்னோட எழுத்துக்களில் வந்து காமிச்சாப்பில்.
The second session of Indian National Congress held in Calcutta, Dadabhai Nauroji in the chair. Third session was held in Maki's Garden, now known as Thousand Lights in Madras, 1887. Badruddin Thiapji was the president. Out of 607 delegates, 362 were from Madras Presidency. Renda session was in Calcutta, Dadabhai Nauroji was the Thalaivar. Third session was in Madras. Now, the IRM is in the same way. That's 362 பேர் வந்து மெட்ராஸ் பிரசிடென்ட்ல இருந்து போயிருக்காங்க. அந்த காலத்துல தமிழ்நாடு வந்து மெட்ராஸ் பிரசிடென்சி கீழே இருந்துச்சு. அது என்னன்னா, இப்போ ஆந்திரப்பிரதேஷ், குறிப்பா கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட் ராயல்சீமா, அதுக்கப்புறம் கர்நாடகா, பெங்களூரு, பெல்லாரி, சவுத் கனரா, இப்போ கேரளா, மலபார், ஒடிசா, இது வரைக்கும் எல்லாமே மெட்ராஸ் பிரசிடென்சி கீழே தான் இருந்துச்சு. மெட்ராஸ்ல தான் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் இந்த ஏரியாவுக்குலாம் இருந்துச்சு. We're going to look at Swadeshi movement. A partition of Bengal led to the Swadeshi movement changed the course of struggle of freedom. Kuripa Bengal on the rendu thunda pirichodane, adukapra freedom la vandu, freedom struggle la vandu oru maatra vanduchi. In various parts of India, especially Bengal, Punjab, Maharashtra, popular leaders emerged. In the state ella irundhu oru popular leaders la varanga. They implemented program of the Calcutta Congress called the Nation to Promote Swadeshi Enterprise. Calcutta la vandhu oru theermanangala yetranga, Swadeshi na vandhu nama promote pananum, Swadeshi Enterprise, boycott of foreign goods, promote national education. Yerkanave paathirukom Swadeshi movement patti, kurippa Tamil Nadu la vandhu oru thaakatha vandhu yerpaduthichi. தமிழ்நாட்டில் இதோட தாக்கம் எப்படிச்சு? விவோ சிதம்பரம்னா சக்கரையா, சுப்பிரமணியம் பாரதி, சுதேநாத் ஆரியர், இவங்க தான் ப்ராமினன்ட் லீடர்ஸ். பப்ளிக் மீட்டிங் வந்து ஆயிரக்கணக்கான பேர் அட்டன் பண்ணாங்க. தமிழ் வாஸ் யூஸ்ட் ஆன் த பப்ளிக் பிளாட்ஃபார்ம் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் டு மொபைலைஸ் த பீப்புள். தமிழை யூஸ் பண்ணி மக்கள்லாம் ஒன்று சேர்க்குறாங்க. நமக்கு சுப்பிரமணிய பாரதியார் பற்றி தெரியும், அவரோட நாட்டுப்பற்று சாங் பற்றி தெரியும். மக்களை வந்து நிச்சயமாக இப்போமே வந்து ஒன்று தட்டுதுன்னா அந்த காலத்தில் கண்டிப்பாக இருந்திருக்கும். Many journals were started to propagate Swadeshi ideals. In the Swadeshi thinking வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்காக நிறைய நாளிதழ்கள், வார இதழ்கள்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. சுவதேசி மித்திரன், அப்புறம் இந்தியா, இதுதான் வந்து முக்கியமான இதழ்கள். எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லீடர்ஸ், மிதவாதிகளுக்கு ஆப்போசிஷன் லீடர்ஸ் ஏற்கனவே பார்த்துருக்கோம். பிபிட் சந்திரபால், அவர் மெட்ராஸ் டூர் வந்திருக்காப்புல, டெலிவர் பண்ணியிருக்காப்புல லெக்சர்ஸ்லாம், குறிப்பாக இளைஞர்கள் வந்து ஈர்த்திருக்காப்புல. ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யூத் பார்ட்டிசிபேட்டட் இன் த ஸ்வதேசி மூமெண்ட். இளைஞர்கள் வந்து பெரிய லெவலில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பித்தாங்க ஸ்வதேசி மூமெண்ட்டில் தமிழ்நாட்டில். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி, ஒரு கப்பல் கம்பெனியே வந்து ஒரு இந்தியன் வந்து ஆரம்பித்தாப்புல தமிழ்நாட்டில், குறிப்பாக தூத்துக்குடியில் விவோ சிதம்பரனார். இது வந்து யாருமே வந்து மறக்கக்கூடாது, ஏன்னா வந்து எல்லாருமே ஈஸியாக மறந்துட்டோம், கண்டிப்பாக எல்லாரும் மனசில் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஹி பர்ச்சேஸ் டூ ஷிப்ஸ், ரெண்டு ஷிப்பு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாப்புல, காலியான் லேவோ. இதை வந்து தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் வந்து பஸ் சர்வீஸ் நடக்கிறதுல, அந்த மாதிரி தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் சர்வீஸ் வந்து விட்டாப்புல. டியூ டு த்ரோட் கட் காம்படிஷன் ஃப்ரம் யூரோப்பியன் கம்பெனி அண்ட் பிளாட்டன்லி பார்ட்டிசன் ரூல் பிளேட் பை த கவர்மெண்ட், விஓசிஸ் எஃபர்ட் ended in failure. என்ன பிரச்சனை அப்படின்னா, யூரோப்பியன் கம்பெனிக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிச்சு, அவங்களுக்கு டேக்ஸ் கட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இவரோட கப்பலில் வந்து 10 ரூபா அப்படின்னா அவங்களோட கப்பலில் 1 ரூபா ஆக்கிட்டாங்க. மக்கள் என்ன பண்ணுவாங்க, கம்மியாக இருக்குங்கிறனால அங்கே போயிடுவாங்க. ஸோ அதனால் என்ன, அவங்க கம்பெனி வந்து லாபத்தில் போகலை, நஷ்டத்தில் போச்சு. இப்போ திருநெல்வேலி அப்ரைசிங் பார்ப்போம். விவசி ஜாயின் சுப்பிரமணிய சிவா இன் ஆர்கனைசிங் த மில் ஒர்க்கர்ஸ் இன் தூத்துக்குடி அண்ட் திருநெல்வேலி. மில் ஒர்க்கர்ஸ்லாம் சேர்ந்து போராட்டங்களை, அது போக சுப்பிரமணிய சிவாவும் விவசி சிதம்பரனாரும் பண்ணியிருக்காங்க. 1908 ஹி லெட் அ ஸ்ட்ரைக் இந்த யூரோப்பியன் ஓல்ட் கோரல் மில்ஸ். கோரல் மில்ஸ்னு ஒரு கம்பெனி, அதை வந்து அந்த ஸ்ட்ரைக்கில் வந்து லீடராக இருந்து முன்னே நின்னாப்புல. கோயின்சைடட் வித் ரிலீஸ் ஆஃப் பிபின் சந்திரபால், அவர் வந்து ஜெயில விட்டு வெளியே வந்தாப்புல. விவசி அண்ட் சுப்பிரமணிய சிவா ஆர்கனைஸ் பப்ளிக் மீட்டிங் டு ரிலீஸ் பிபின் அண்ட் தி வர் அரஸ்டட். பிபின் சந்திரபால் வந்து ஜெயில விட்டு வெளியே ரிலீஸ் ஆனதுக்கு விவசியும் சுப்பிரமணிய சிவாவும் ஒரு பப்ளிக் மீட்டிங் வச்சு செலிப்ரேஷன் நடத்தியிருக்காங்க. அதுக்கு வந்து அரெஸ்ட் ஆகிருக்காப்புல. த டூ லீடர்ஸ் வர் சார்ஜ் வித் செடிஷன், சென்டர்ஸ் டு ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட். இது நீங்கள் புரிஞ்சுக்கணும், விவசி போன்ற பெரிய தலைவர்கள்லாம் வந்து ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட், சும்மா உட்காந்துட்டு ஜெயிலில் உட்காந்துட்டு நாளிதழ்களை வாசிக்கிறதுலாம் வைக்கல, அந்தமான் ஜெயிலில் ரொம்ப மோசமான இதாக ரொம்ப நடத்துனாங்க. இனிஷியலி விவசி வாஸ் கிவன் டிராகோனியன் சென்டன்ஸ் டூ லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்ஸ். த நியூஸ் ஆஃப் இஸ் அரெஸ்ட் ஸ்பார்க்ட் ராயட்ஸ் இன் திருநெல்வேலி, லீடிங் டு அ பேர்னிங் டவுன் ஆஃப் போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் பில்டிங் அண்ட் முனிசிபல் ஆஃபீஸ். இதை நம்ம புரிஞ்சுக்கணும், இது ஒரு அரெஸ்ட்டை வந்து திருநெல்வேலியில் மக்கள் ஏற்றுக்கவே இல்லை. போலீஸ் ஸ்டேஷனை வந்து எரிச்சிருக்காங்க, கோர்ட்டை எரிச்சிருக்காங்க, முனிசிபல் ஆஃபீஸ், பெரிய போராட்டங்கள்லாம் நடந்திருக்கு. அப்போ ஒரு பெரிய தலைவராக இருந்திருக்காப்புல அவர். Killing of 4 people in police firing, 4 பேர் வந்து போலீஸ் ஃபயரிங்கில் இறந்துருக்காங்க. விஓசி வாஸ் ட்ரீட்டட் ஹார்ஷ்லி இன் பிரிசன், வாஸ் மேட் டு புல் த ஆயில் ப்ரெஸ். செக் இழுக்க வச்சுருக்காங்க ஜெயிலில், பணக்கார ஆள், பெரிய லாயரு,
காசுக்கு வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது. ஷிப்பிங் கம்பெனியே ஆரம்பிச்சிருக்காப்புல அந்த காலத்தில், அவர் இந்தியன் மணி மட்டுமே வச்சு வெள்ளைக்காரன் கடன் கேட்காம அப்படிப்பட்டவரை ஒரு வெறியாக வச்சு செக்கிலுக்க வச்சுருக்காங்க, மிருக செய்கிற வேலையை. அதர்ஸ் டு பி அரெஸ்டட் வே ஜி சுப்பிரமணியம் அண்ட் எத்திராஜ் சுரேந்திர ஆரியா. அதுபோக மற்றவங்க ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணது சுப்பிரமணியமும் சுரேந்திரநாத் ஆரியாவும். டு அவாய்ட் இம்ப்ரிசன்மெண்ட் சுப்பிரமணிய பாரதி மூவ் டு பாண்டிச்சேரி விச் வாஸ் அண்டர் ஃப்ரெஞ்ச் ரூல். சுப்பிரமணிய பாரதி வந்து ஓகே இந்த பசங்களை இருந்தால் இந்த பசங்க வந்து மிருக பசங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரிக்கு வந்து போயிட்டாங்க சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள். அவரோட எக்ஸாம்பிளை வந்து அரவிந்த கோஷும் விவி சுப்பிரமணியம் அவங்களும் ஃபாலோ பண்ணாங்க, அவங்களும் பாண்டிச்சேரி போயிட்டாங்க. த ப்ரூட்டல் கிராக் டவுன் ஆன் ஸ்வதேஷ் லீடர்ஸ் விர்ச்சுவலி ப்ராட் த ஸ்வதேஷி மூமெண்ட் டு க்ளோஸ் இன் தமிழ்நாடு. இந்த மாதிரி மோசமாக ட்ரீட் பண்ண உடனே இந்த ஸ்வதேஷி மூமெண்ட்டுங்கிறது தமிழ்நாட்டில் கம்மியாகுது. Revolutionary activities in Tamil Nadu, Purachikara Desivadam. As elsewhere, Swadeshi movement inspired the youth. Left leaderless, they turned to the revolutionary path. Leaderai illa mananal, ellathe ipdi jail potudanal, leaderai illanal, purachi pananun irangitanga elangirgal. Pondicherry provided the safe haven for the revolutionaries. Pondicherry vandu oru help panichi indha Purachikara தேசியவாதிகளுக்கு. ஏன்னா பாண்டிச்சேரி வந்து ஃப்ரெஞ்சோட கண்ட்ரோல் இருந்துச்சு, அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ்காரங்களை யார் எடுத்தாலும் அவங்களுக்கு வந்து நண்பன் தான், அந்த மாதிரி விஷயம். மெனி ஆஃப் தீஸ் ரெவல்யூஷனரிஸ் இன் தமிழ்நாடு வை இன்ட்ரடியூஸ் அண்ட் ட்ரைன்ட் இன் ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ் அட் இந்தியா ஹவுஸ் இன் லண்டன் அண்ட் இன் பாரிஸ். பாரிஸ் அப்புறம் லண்டனில் வந்து இவங்க ட்ரைனிங் எடுத்திருக்காங்க. எம்பிடி ஆச்சாரியா, விவி சுப்பிரமணியம், டிஎஸ்எஸ் போன்றவர்கள், டிஎஸ்எஸ் ராஜன் வெப் prominent among them. Revolution literature was distributed by them in Madras through Pondicherry. Pondicherry la irundhu ipa pamphlets la vandu distribute pandrangale naalidhal madri eludhi vandu Tamil Nadu full la குறிப்பாக மெட்ராஸில் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ரேடிக்கல் பேப்பர்ஸ் சச் இஸ் இந்தியா, விஜயா, சூரியோதயம் கேம் அவுட் ஆஃப் பாண்டிச்சேரி. இந்த மாதிரி புரட்சிகர விஷயங்களை வந்து சொல்கிற நாளிதழ்கள் வந்து விஜயா சூரியோதயம் பாண்டிச்சேரியிலேருந்து வெளிவந்துச்சு. சச் ரெவல்யூஷனரி பேப்பர்ஸ் அண்ட் பாரதிஸ் போயம்ஸ் வேர் பேண்ட் அஸ் செடிஷியஸ் லிட்ரேச்சர். தமிழ்நாட்டில் வந்து யாரும் வாசிக்கூடாது அப்படிங்கிறது தடையை வந்து வச்சாங்க. தீஸ் ஆக்டிவிட்டீஸ் இன் பாண்டிச்சேரி இன்டென்சிஃபைட் வித் அரைவல் ஆஃப் அரவிந்த கோஷ் அண்ட் ரிவி சுப்பிரமணியன் இன் 1910. தீஸ் ஆக்டிவிட்டீஸ் கண்டினியூ டில் த அவுட் பிரேக் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வரைக்கும் இந்த விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்துச்சு. இந்த சமயத்தில் தான் ஆஷ் மர்டர் நடக்குது. 1904 நீலகண்ட பிரம்மச்சாரி அண்ட் அதர்ஸ் ஸ்டார்டட் பாரத் மாதா சொசைட்டி சீக்ரெட் சொசைட்டி அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்ஜெக்டிவ் என்னன்னா பிரிட்டிஷ் ஆஃபீஷியல்ஸ் வந்து போட்டு தள்ளணும், கிண்டில் பேட்ரியாட்டிக் ஃபேவர் அமாங் பீப்புள், இதனால மக்கள் மனசில் வந்து நாட்டுப்பற்ற வளர்க்கணும். வாஞ்சிநாதன் ஆஃப் செங்கோட்டை வாஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பை தி ஆர்கனைசேஷன். வாஞ்சிநாதன்கிற வந்து அற்ற ஈர்க்கப்பட்டிருக்காரு இந்த சிந்தனையால். On 17 June 1911, he shot dead Robert W.D.E. Ash, collector of Thirunelveli in Maniyachi Junction. Maniyachil vachidhaan Ash Thurai vandhu suttukolraapla, or collector. After this, he shot himself. Avarey vandhu avar suttukondaapla. Divorced from the people, these young revolutionaries, despite their patriotism, failed to inspire and mobilize people. என்னதான் வந்து மக்கள் மனசில் வந்து நாட்டுப்பற்ற ஈர்க்கணும் அப்படின்னாலும் நிறைய பேர் அவங்களால ஈர்க்க முடியலை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும்னு சொல்கிறாங்க. ஆனி பெசன்ட் அந்த ஹோம் ரூல் ஏற்கனவே வந்து ஆனி பெசன்ட் பற்றி நிறைய பார்த்துட்டோம். வெல் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அண்ட் த ரெவல்யூஷனரிஸ் வாஸ் சப்போஸ்ட் வித் அன் ஐயன் ஹேண்ட் த மாடரேட்ஸ் ஹோப் ஃபார் சம் கான்ஸ்டியூஷன் ரிஃபார்ம்ஸ். புரட்சி செஞ்சு வந்து நல்ல வந்து கவர்மெண்ட் வந்து ரொம்ப மோசமாக அவங்களை அடக்குறேன்னு இறங்கிருச்சு இல்லையா. அப்போ மாடரேட்ஸ் மிதவாதிகள் நினைச்சாங்கன்னா சரி நம்ம லாவெல்லாம் மாற்றி அவங்களை ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைச்சாங்க. ஹவ் தே டிசப்பாயிண்டட் வித் த மின்டோ மோர்லி ரிஃபார்ம்ஸ் அட் தே டிட் நாட் ப்ரொவைட் எனி ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட். ஆனால் எதுவுமே நடக்கலை. மின்டோ மோர்லி ரீஃபார்ம்ஸ் வந்து சீர்திருத்தம் வந்து எதாவது பண்ணும் அப்படின்னு நினைச்சாங்க, ஆனால் எதுவுமே நடக்கலை. டிஸ்பைட் திஸ் காங்கிரஸ் எக்ஸ்டெண்ட் சப்போர்ட் பிரிட்டிஷ் ஃபார் எஃபர்ட் இன் ஹோப் ஆஃப் கெட்டிங் மோ ரிஃபார்ம்ஸ். ஆனாலும் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் வந்து விஷயம் நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு வந்து சப்போர்ட் வந்து கொடுத்தாங்க காங்கிரஸ். Thus, when the national movement was in ebb, Annie Besant, an Irish lady and a leader of the Theosophical Society, proposed the Home Rule Movement on the model of Irish Home League. She started Home Rule League in 1916 and carried forward the demand for Home Rule all over India. G.S. Arundale, B.P. Vardy and Ramasamy assisted her in this campaign. ஏற்கனவே தெரியும் தன்னாட்சி மூமெண்ட்ல வந்து ஆனி பெசன்ட் நம்பர் வந்து முன்னாங்க. ஐரிஷ் ஹோம் ரூல் லீக் மாதிரியே வந்து அதோட விஷயங்களை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் முந்தைய வீடியோக்களில். சூப்பராக அந்த அம்மையார் வந்து ஒன்று சொல்லியிருக்காங்க கேளுங்க. தி டிமாண்டட் ஹோம் ரூல் வித் ஒன்லி நாமினல் அலிஜியன்ஸ் டு பிரிட்டிஷ் கிரவுன். லைட்டாக கொஞ்சம் சம்மந்தம் இருந்தால் போதும், அதுக்கு அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு நம்ம நடக்கணும் அப்படின்லாம் இருக்க வேண்டாம் அப்படின்னு ஆனி பெசன்ட் வந்து முன்னே நிறுத்தி வச்சாங்க எண்ணத்தை. ஷி ஸ்டார்ட் அ நியூஸ் பேப்பர்ஸ் நியூ இந்தியா காமன் வீல். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அந்த நியூஸ் பேப்பர்ஸ் வந்து. ஷி ரிமார்க்ட் பெட்டர் புல் ஆஃப் காட்ஸ் அண்ட் ஃப்ரீடம் தென் அ ட்ரெயின் டீலக்ஸ் வித் சப்ஜெக்ஷன். சூப்பராக சொல்லியிருக்காங்க பாருங்கள். புல்லக்காட் அதாவது மாட்டு வண்டி, நல்ல மாட்டு வண்டியாக இருந்தால் போதும்,
உன்னோட ஆட்சியில் வந்து அடிமையாக இருந்து ஒரு சூப்பர் ட்ரெயின் எல்லாம் டீலக்ஸ் ட்ரெயின் எல்லாம் விட்டுட்டா உங்கள்கிட்ட அடிமையெல்லாம் இருக்க வேண்டிய தேவை கிடையாது. நல்லது ஒரு மாட்டு வண்டியை எங்களோட மாட்டு வண்டியை நாங்கள் வச்சுருந்தாலே போதும். ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லை, எங்களுக்கு வந்து ட்ரெயின் தான் வேணும், மாட்டு வண்டியெலாம் வேண்டாம். Under the Press Act of 1910, Annie Besant was asked to pay a hefty amount of security. அதுக்காக அந்த அம்மா மேலே வந்து நிறைய ஃபைன் போட்டிருக்காங்க. She wrote two books, How India Wrought for Freedom and India, A Nation and a Pamphlet on Self-Government. இது அவரோட ரெண்டு புஸ்தகங்கள். Students joined the movement in large numbers who were trained in home rule classes. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்காங்க தன்னாட்சி பற்றி. தே ஃபார்ம்ட் இன் டு பாய் ஸ்கவுட்ஸ், ஸ்கவுட்ஸை வந்து ஃபார்ம் ஆகிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் வாலண்டியர் ட்ரூப்ஸ். ஆனி பெசன் அண்ட் ஹர் கோ ஒர்க்கர்ஸ் வர் இன்டர்ன்ஸ் அண்ட் ப்ரொஹிபிட்டட் ஃப்ரம் மேக்கிங் பப்ளிக் ஸ்பீச்சஸ் ஆர் இன்வால்வ் இன் எனி பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி. ஆனி பெசன் அம்மையா மற்றும் அவங்கூட சேர்ந்தவங்க வந்து எந்த பொலிட்டிக்கல் ஸ்பீச்சும் பண்ணக்கூடாது, பொலிட்டிக்ஸில் வந்து ஜாயின் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி தடை விதிக்கிறாங்க கவர்மெண்ட்டு. ஆனி பெசன்ட் வாஸ் எலெக்டட் த பிரசிடென்ட் ஆஃப் காங்கிரஸ் செஷன் 1917. காங்கிரஸ் செஷனில் அவரை வந்து தலைவராக அறிவிக்கிறாங்க. மெம்பர்ஸ் ஆஃப் த ஹோம் ரூல் மூவ்மெண்ட் சச்சஸ் பிபி வாடியாவும் இருக்கிறாப்புல இந்த மூமெண்ட்டில், அவங்களும் ஒரு பெரிய ரோல் வந்து பிளே பண்ணியிருக்காப்புல. He organized working classes by forming trade unions. பெரிய ரோல் பிளே பண்ணாப்புல ட்ரேட் யூனியன் ஃபார்ம் பண்ணுறது, ஒர்க்கிங் கிளாஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி. நாட் ஒன்லி டிட் தே சக்சீட் இன் இம்ப்ரூவிங் தி ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ், தே மேட் தம் பார்ட் ஆஃப் த ஸ்ட்ரகிள் ஃபார் ஃப்ரீடம். ஃப்ரீடம் மூமெண்ட்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறாங்க, அவங்களோட லிவிங் கண்டிஷன்ஸ் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. ஹவ்வர் வித் த ரைஸ் ஆஃப் காந்தி இஸ் த நேஷனல் லீடர், ஆனி பெசன்ட் அண்ட் ஹோம் ரூல் லீக்ஸ் வேர் எக்லிப்ஸ்ட். ஆனால் காந்தி வந்து ஒரு பெரியால வந்த பிறகு, தலைவராக வந்த பிறகு, ஆனி பெசன்ட் அம்மையார் அப்புறம் ஹோம் ரூல் லீக் வந்து அதோட பாப்புலாரிட்டி கம்மியாகுது. We'll meet in the next pod. Happy learning. Take care. Bye.